ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஜெய் சாய்ராம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சூப்பரான ஒரு டிப்ஸு, சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், பூஜை பாத்திரம் வந்து வேலைக்கெல்லாம் போகிறவங்க அந்த அளவுக்குலாம் ரொம்ப மெனக்கெட்டு தேய்க்க முடியாது. அதனால் சூப்பரான ஒரு டிப்ஸை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபாலோ பண்ணலாம். எனக்கு இது ஓகேவாக இருக்குது, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே சொல்கிறேன் நான். இப்போ வந்து பூஜை, பழைய பூஜை பாத்திரம்லாம் எடுத்து அதில் இருக்கிற ஆயில்லாம் பேப்பர் வச்சு துடைச்சிக்கலாம். எல்லாருக்கிட்டே டிஷ்யூ பேப்பர் இருக்காது, ஆனால் நார்மல் நியூஸ் பேப்பரை வச்சு நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம். அந்த ஆயில்லாம் துடைச்சிட்டு திரியெல்லாம் மாற்றி எடுத்துடலாம். எதெல்லாம் நம்மளுக்கு ஆயில் இருக்கோ அதெல்லாம் நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தொடச்சிட்டு அந்த குங்கும மஞ்சள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். மஞ்சள் குங்குமம்லாம் அப்படியே வைக்கிறதுனால, நான் வந்து வார வாரம்லாம் வாஷ் பண்ண மாட்டேன், 15 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி தான் வாஷ் பண்ணுவேன். அதுவே எனக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஒரு டைமில் 1 மாதம் கூட ஆகிடும், அது சந்தர்ப்ப சூழ்நிலை செய்ய முடியாமல் போயிடும். இப்போ நான் ஒரு லெமன் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லெமன் கட் பண்ணி லெமனை நல்லா வச்சு தேய்ச்சிக்கலாம். சும்மா படுற மாதிரியே நம்ம பூஜை பாத்திரத்தை பித்தளை பொருளை பொறுத்த வரைக்கும் ஒரு புளிப்பு தன்மை இருந்தாலே அது நல்லா நம்மளுக்கு பளிச்சுனாகும். புளி இருந்தால் புளியும் போட்டுக்கலாம். நான் லெமன் தான் போடுறேன், ஏன்னா புளி வந்து அந்த இடுக்கெல்லாம் போய் மாட்டிக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம ஃபுல்லாக லெமன் போட்டு வச்சாச்சு. இந்த லெமன் தோலை நம்ம வேஸ்ட் ஆக்க வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். இதை வச்சு தான் நம்ம தேய்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவுடர் தான் நான் பீதாம்பரி வாங்கியிருக்கேன். இந்த பவுடர் தான் வச்சு நம்ம தேய்க்க போகிறோம். இது கூட ஒரு முக்கியமான பொருள், நம்ம திருநீர் விபூதி இருக்கு இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாகவே விபூதிக்கு வந்து ஒரு நல்ல பளிச்சுன்னு கொடுக்குற தன்மை நிறையவே இருக்குது. நம்ம அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் கற்பூரம் காமிப்போம் இல்லையா, அந்த திருநீர் தான் அது. வாரம் வாரம் காமிக்கும் போது கொஞ்சம் நெத்தியில் எடுத்துட்டு மீதி வேஸ்ட்டாக தான் இருக்கும், அது இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா புதுசாக கூட திருநீர் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு தேய்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த எலுமிச்சை தோலை நம்ம வேஸ்ட்டாக எடுத்து போட வேணாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ அந்த தோலில் வந்து தொட்டு தான் நம்ம தேய்க்க போகிறோம். இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும், அது தேய்க்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். திருநீர் ஏன் அப்படின்னா அது கலர் பிளாக் ஆகாது, நல்லா பளிச்சுன்ற கொடுக்குற தன்மை. வெள்ளி விளக்குலாம் இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சிலைங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம என்ன தான் இருந்தாலும் கையில் தேய்க்க முடியாது, அதுக்காக தனியாக ஒரு ப்ரெஷ் வச்சுருக்கோம். பூஜை பாத்திரத்துக்குன்னே ஒரு தனியாக ஒரு ப்ரெஷ் வச்சுருக்கோம், அந்த ப்ரெஷ்ஷில் தான் நம்ம தேய்ச்சிட்ருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தொட்டு தொட்டு தேய்க்க வேண்டியது தான். ரொம்ப மெனக்கெட்டு தேய்க்கணும்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த எலுமிச்சை தோலை வச்சு உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா பளிச்சிட்ருக்கு பாருங்கள். அந்த எலுமிச்சை தோலை வச்சு தான் நம்ம தேய்க்கிறோம். சிலைகளுக்கு மட்டும்தான் வந்து நம்ம அந்த ப்ரெஷ் வச்சு தேய்ச்சிட்டு நம்ம அதை மாதிரி தேய்க்க ஆரம்பிக்கணும். அப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கெல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரெஷ் வச்சு தேய்க்கலாம். ஏன்னா இது இடுக்கெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ வந்து நம்ம உப்பு தண்ணியில் கழுவியிருக்கேன், ஏன்னா நம்ம வீட்டில் உப்பு தண்ணி தான் வரும். உப்பு தண்ணியில் கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நல்ல தண்ணி குடி தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த பாத்திரத்தை போட்டு எடுத்துக்கலாம். எப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக கருத்து போகாது. இப்போ அதை விட ஒரு காட்டன் ஷாலு, இது ரொம்ப முக்கியமான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காட்டன் ஷால் போட்டுக்கோங்க. காட்டன் ஷாலில் வந்து நம்ம வாஷ் பண்ணி இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்ச நாள் தண்ணியெலாம் சுட்டுனதுக்கப்புறம் நம்ம அந்த துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம் நல்லா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபேன் காற்றுல அப்படியே காத்தார விடலாம்.
ஏன்னா அப்போது வந்து மஞ்சள் குங்குமம் இருக்கும்போது உங்களுக்கு எந்த தண்ணியும் இருக்காது, அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு 15 நாள் ஆனாலும் உங்களுக்கு கருத்து போகாது, நல்லா பளிச்சிட்ருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முறையில் நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா வேலைக்கு போகிறவங்க ஒரு அப்படி சட்டுன்னு தேய்ச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப மெனக்கட்டு உட்காந்து இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணி தேய்க்கணுன்றது கிடையாது. இன்னமும் நம்ம வாரம் வாரம் தேய்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.